தமிழ் தெண்டல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட குக் வித் கோமாளி ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான ஷோவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேத்திக்கான எபிசோடை பொறுத்தளவில் அட்வான்டேஜ் டாஸ்க் நடந்துச்சு, அந்த டாஸ்க்கை பொறுத்தளவில் கனி வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தான் மெயின் குக்கிங் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தொடங்குறாங்க. தொடங்கும் போதே டிஷ் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணோம் அப்படின்னா, குக்குகள் எல்லாருமே இருட்டறைக்கு போயிருங்க, உங்களுக்கான கோமாளி ஒரு ஆளை தேர்வு பண்ணி சொல்லுங்க, அவங்க தான் டிஷ்ஷை தீர்மானிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்மளோட பாபா பாஸ்கர் வந்து மணிமேகலையை சூஸ் பண்ணுறாரு, பவித்ரா வந்து தங்கதுரையை சூஸ் பண்ணுறாங்க, ஷக்கீலா மேம் வந்து புகழை சூஸ் பண்ணுறாங்க, கனி வந்து பாலாவை சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணிட்டு குக்குகள் எல்லாருமே இருட்டறைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நடுவர்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கான சமையல் வந்து வட்டார சமையல். ஒவ்வொரு வட்டாரத்தில் என்ன சமையல் ஸ்பெஷலாக இருக்குமோ அதில் ஒன்று உங்கள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வட்டாரத்தில் எது ஸ்பெஷலோ அதை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எந்த வட்டாரம் அப்படிங்கிறத நடுவர்கள் சொல்லலை. மணிமேகலை வந்து சிக்கன் ரெசிபி எடுக்காங்க, புகழ் வந்து பணியாரம் எடுக்காரு, தங்கதுரை வந்து காஃபி எடுக்காரு, பாலா வந்து அல்வா எடுக்காங்க. அதுக்கப்புறமா நடுவர்கள் சொல்றாங்க, பாபா பாஸ்கர் வந்து கொங்கு நாட்டு சமையல் செய்யணும், புகழ் வந்து பணியாரம் எடுத்தாரு, பணியாரம் வந்து செட்டிநாடு. அப்படி இருக்கும்போது ஷக்கீலா மேம் வந்து செட்டிநாட்டு சமையல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தங்கதுரை எடுத்த காஃபி வந்து கும்பகோணம் காஃபி, அதனால பவித்ரா வந்து கும்பகோணம் டிஷ் ஏதாவது பண்ணணும். பாலா எடுத்தது அல்வா, அல்வாவுக்கு ஃபேமஸ் திருநெல்வேலி தான், அதனால நம்மளோட கனி வந்து திருநெல்வேலி சமையல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க. சமையல் எல்லாமே முடிவானதுக்கு அப்புறமாவும் அந்த சமையலை அவங்க கிளியரா பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே இன்னைக்கான எபிசோட்ல ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற கோமாளியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே சங்கிலிய காலையும் கையிலையும் சேர்ந்தாப்புல போட்டுக்கணும், போட்டுக்கிட்டு தான் சமையல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சங்கிலியை மாட்டினோடனே அவங்களுக்கு ஒரு ஹைட்டுக்கு மேல கையை தூக்க கூட முடியல, இருந்தாலும் கையையும் காலையும் தூக்கி வச்சு சமையல் பண்ண விதங்களை பார்க்கும்போது ரொம்பவே காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே குக் வித் கோமாளியை பொறுத்த அளவுல யாரு சேவா இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த வகையில இந்த வாரம் வந்து சேவா இருக்கிறது நம்மளோட அஸ்வின் தான். ஆனா அஸ்வினை பொறுத்த அளவுல எல்லாரும் சமையல் பண்ற இடத்துக்கு போறாரு, கோமாளியை கூட காமெடி எல்லாம் பண்றாரு, ரொம்பவே என்ஜாய் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் செஞ்சது எல்லாமே ரசிக்கிற விதமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளியை பொறுத்த அளவுல புகழையும் சிவாங்கியும் மறக்கவே முடியாது. இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாவே புகழ் தான் நிறைஞ்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். புகழோட காமெடி சென்ஸ் ஆகட்டும் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜ் கிட்ட கொண்டு போறாங்க. நம்மளோட பாபா பாஸ்கர் வந்து மீன் குழம்பு செஞ்சிருக்காரு. கொங்கு நாட்டை பொறுத்தளவுல மீன் ஸ்பெஷல் கிடையாது, சிக்கன் மட்டன் தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க வச்ச குழம்பு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஷக்கீலா மேம் வந்து லிவர் ஃப்ரை ஏதோ பண்ணிருக்காங்க, அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளோட கனி வந்து நெல்லை மீன் குழம்பு செஞ்சிருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பவித்ரா தான், பவித்ரா வந்து கும்பகோணம் கடப்பா அப்படிங்கிற மாதிரி டிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஷ் வந்து கலர் எல்லோவா இருக்கணும், நீங்க செஞ்சிருக்கிறது கிரீனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த சமையலை பொறுத்த அளவுல ஷக்கீலா மேம் பண்ணது ரொம்பவே நல்லா இருக்கு, அதனால அவங்க சேவ் பண்ணப்படுறாங்க. மீதி உள்ள மூணு பேரும் மறுபடியும் இன்னொரு டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டாஸ்கை பொறுத்த அளவுல நவதானியங்களை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டாஸ்க்கு அந்த சங்கிலி எதுவுமே இல்லாம ஃப்ரீயா வேலை செய்யலாம், குக்கா இருந்தாலும் சரி கோமாளியா இருந்தாலும் சரி. இந்த போட்டியை பொறுத்த அளவுல பாபா பாஸ்கர் வந்து பூரியும் கிரேவியும் பண்றாரு, நம்மளோட பவித்ரா வந்து லட்டு பண்றாங்க, நம்மளோட கனி வந்து வடை கிரேவி களி இந்த மூணுமே பண்றாங்க. இதை சாப்பிட்டு பாக்குற நடுவர்கள் சொல்றாங்க, மூணு பேர் பண்ணதுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த வாரம் யாராவது ஒரு ஆள் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, இந்த குக் வித் கோமாளி ஷோலயே ஃபர்ஸ்ட் சீசனா இருக்கட்டும் ரெண்டாவது சீசனா இருக்கட்டும் எலிமினேஷன் ரவுண்ட்ல இருந்து யாருமே காப்பாற்றப்படல, ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல இந்த வாரம் யாருமே எவிக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுலயும் புகழ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். புகழ் இல்ல அப்படின்னா இந்த ஷோவை பாக்குறதுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல. தங்கதுரையை பொறுத்த அளவுல பவித்ராவுக்கு எந்த விதத்திலையும் உதவி இல்ல அப்படின்னே சொல்லலாம். அவரோட மொக்க ஜோக்க வச்சு பவித்ராவை இரிட்டேட் தான் பண்றாங்க. இந்த குக் வித் கோமாளி ஷோ பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல புகழை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.